கல்வியை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அந்த கல்வியை போதிக்கின்ற ஆசிரியருக்கு உரிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ரணில், நீங்கள் இன்னமும் இந்த ஊடகங்களை, நாட்டு மக்களுடைய குரல்களை நசுக்குவதனால் நசுக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது. எனவே அதிபர் ஆசுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி மக்களை நேசிக்கின்ற, மக்கள் நேயம் உள்ள ஒரு அரசாங்கத்தை அமைத்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு அனைவருக்கும் இந்நேர வந்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேடமாக இன்று ஊடகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மகேந்திர ஜெயசிங்கே, அதே போல இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய செயலாளர் டெஸ்மன், அதே போல மாவட்டத்தினுடைய தலைவர் தியாகேஷ் சேகரம் மற்றும் பட்டிருப்பு படையினுடைய செயலாளர் நித்திராஜ் போன்றோர் நாங்கள் இந்த உடவியாளர் சந்திப்பை கலந்து கொண்டிருக்கின்றோம். விசேடமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது நாட்டிலே வரவு செலவு திட்டம் என்பது சமர்க்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஒரு நாட்டினுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும், விசேடமாக கல்வி சுகாதாரம் என்பவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஆனால் ரணில் ராஜபக்சனுடைய இந்த வரவு செலவு திட்டமானது வெறும் புஷ்வானம் போலதான் இருக்கின்றது. இங்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வு கிடைக்காத ஒரு வரவு செலவு திட்டமாகவும், அதாவது மக்களை மேலும் மேலும் துன்பத்துக்கு உட்படுத்துகின்ற வரியை அறவீடு செய்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்றோம். விசேடமாக உலக நாடுகளிலே கல்விக்காக 6% ஒதுக்குகின்ற பொழுது எமது நாட்டு வரவு செலவு திட்டத்திலே 1% குறைவாகவே இவர்கள் வரவு செலவு திட்டத்திலே கல்வி ஒதுக்கீடு செய்கின்றார்கள். இன்று பாடசாலை என்ன நடக்கின்றது? நாங்கள் சொல்கின்றோம், இலங்கையிலே இலவச கல்வி இருக்கின்றது, இலவச மருத்துவம் இருக்கின்றது என்று. இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பாடசாலைகளில் மின்சார கட்டணம், நீர் கட்டணம், தொலைபேசி கட்டணம் போன்றவற்றை மீண்டும் மாணவர்களிடம் பணத்தை அறவிட்டு கட்ட வேண்டிய நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த காரணம்? பாடசாலையை நிர்வாகம் செய்வதற்கான அந்த தகுதியிலிருந்து இன்று அரசாங்கம் விடுபட்டு தனியார் மயப்படுத்தலுக்கான வேலை திட்டத்தை இவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அதிபர் ஆசிரியர் கூட்டமைப்பு ரீதியாக நாங்கள் போராடி கொண்டிருப்பது அதிபர் ஆசிரிய சம்பள உயர்வுக்காக மாத்திரம் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 2001 கிட்டத்தட்ட 120 தொடர் போராட்டத்தின் மூலமாக 25 தீர்க்கப்படாத அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டின் 1/3 மாத்திரமே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எனவே கடந்த 2 நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் மிகுதி முரண்பாட்டின் மிகுதி 2% இவர்கள் வழங்குவார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தங்களது சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தமக்கு தேவையானவர்களுக்கு அமைச்சு பதவியை வழங்குகின்றார்கள், தேவையான சுகபோக வாகனங்களை இறக்குமதி செய்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய கண்ணாக இருக்கக்கூடிய கல்வியை போதிக்கின்ற ஆசிரியர் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முன் வருவதில்லை. எனவேதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய கல்வியை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அந்த கல்வியை போதிக்கின்ற ஆசிரியருக்கு உரிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது, இன்று கல்வியை தனியார் மயப்படுத்தலுக்கான சட்ட திட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். அதாவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இன்று தனியார் பல்கலைக்கழகம் என்று கூறிக்கொண்டு தனியார் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இலங்கையில வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்லாது, இன்று பாடசாலையுடைய மாணவருடைய, அதாவது பாடசாலையை நடத்துவதற்கு முழுமையான பொறுப்பை பெற்றோர் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பெற்றோர்கள் இந்த பொருளாதார சூழலிலே மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாதாரண ஒரு புத்தக பையை வாங்க வேண்டும் என்றால் இன்றைக்கு 3000 செலவிட வேண்டி இருக்கின்றது. பாதணியை வாங்குவதென்றால் 3000 தேவைப்படுகின்றது. சாதாரண ஒரு அழிரப்பர் 100 வாங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்று அரசாங்கம் அந்த மாணவர்களுக்கு சலுகை ரீதியாக எதுவும் செய்யாமல் இன்று பெற்றோர்களிடம் சுமையை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே வரவு செலவு திட்டத்திலே உரிய நிதியை ஒதுக்கி இந்த பாடசாலைகளை கொண்டு செல்வதற்கான
அந்த கடமையை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இன்று என்ன நடக்குது நாட்டிலே, இன்று மக்கள் அநீதியாலும் பொருளாதார சுமையாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பாதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களில் அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் இந்த சமூக வலைத்தளங்களை தடை செய்யக்கூடிய நிலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடப்படாமல் அவர்களை அடக்குவதற்கு நசுக்குவதற்கு இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் கூறுகின்றோம், ரணில் நீங்கள் தேச பந்து அல்ல, எந்த பந்தை நீங்கள் விளையாடினாலும் மக்களுடைய குரலை நீங்கள் அடக்க முடியாது என்று நாங்கள் கூறிக்கொள்ள வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், விளக்கு எரிகின்ற விளக்கு இறுதியாக அணைகின்ற போது சுடர்விட்டுதான் இறுதியாக அணைந்துவிடும். கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு இதுதான் நேர்ந்தது, ரணிலுக்கு இதுதான் நேர போகின்றது. எனவே ரணில் நீங்கள் இன்னமும் இந்த ஊடகங்களை நாட்டு மக்களுடைய குரல்களை நசுக்குவதனால் நசுக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது. எனவே அதிபர் ஆசுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி மக்களை நேசிக்கின்ற மக்கள் நேயமுள்ள ஒரு அரசாங்கத்தை அமைத்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். விசேடமாக நேற்றும் இன்றும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பல்வேறுப்பட்ட விசேடமாக பட்டிருப்பு கல்வி வளையங்களுக்கு பாடசாலையில் நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கணக்காய்வு திளைக்கணம் என்று கூறிக்கொண்டு கணக்காய்வு செய்யப்பட வேண்டும், அதற்கு நாங்கள் எதிர்ப்பல்ல, ஆனால் வலுக்கட்டாயப்படுத்தி அதிபர் ஆசிரியர்களை பாடசாலை விட்டும் அவர்கள் 5-6 மணி வச்சு இருக்க வேண்டும் கட்டாயப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு செய்ய முடியாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். எனவே கல்வி வலயங்கள், கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் மீது நலன் சார் விஷயங்களை அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், ஆசிரியருடைய அவர்கள் அன்பை செலுத்த வேண்டும், ஆசிரியருடைய அவருடைய சிநேகபூர்வமாக அவருடைய இணைந்துதான் அவர்களுடைய இந்த அவர்கள் சுயமாக செய்கின்ற வேலையை அவர்கள் வாங்கக்கூடிய அடக்குமுறையினாலும் கட்டளையினாலும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.